ஸ்பேஸுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா சத்தமான தகன் நம்மையெல்லாம் அவருடைய பரிசுத்த பாதையிலே வழி நடத்தி சகல விதமான இக்கட்டுகளுக்கும் வியாதிகளுக்கும் சிரமங்களுக்கும் நம்முடைய கைகளை விலக்கி தூயவருடைய சித்தத்துக்கு ஏற்ப நம்முடைய கையின் கிரியைகள் தூய்மையாக இருக்கும்படியாக அவருடைய சத்தியத்தை தந்து இவ்வளவாக நம்மை காத்து வருகிற நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ரசராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றி இந்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் எல்லாரும் துதிக்கப்படுவாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்தேற்றியாக யோபுடைய சரித்திரத்தை வாசித்து வருகிறோம். கடைசியாக யோபு தன்னுடைய நண்பர்களான தேமானியன், வில்காத்து, தோபார் என்பவர்களோடு பேசி தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி அவன் பேசின அந்த நியாயங்களிலே கடைசியாக யோபு 19:28-29 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டபடி, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்றென்று நீங்கள் அறிய வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்றென்று நீங்கள் அறிய வேண்டும். அப்படி அவர் நியாயம் இருக்கிற போது அவருடைய தீர்ப்பினாலே பட்டயம் ஆக்கினையாக வந்து சேரும். மூர்க்கமானது தேவனுடைய கோபமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும். ஆகவே உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கவனமாக பேசுங்கள். தேவன் அவைகளை எல்லாம் கூட நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார் என்று சொல்லி யோபு தன்னுடைய பதிலை முடிக்கிறார். அதன் பின்பு யோபுவினுடைய நண்பனாகிய நாகமாத்தியனாகிய சோப்பார் யோகுவோடு பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தைகளை அவன் சொல்லும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனைப் போல அவன் பேசுகிறதாக அவன் ஆரம்பிக்கிறான். உன்னுடைய பேச்சை நான் கேட்ட பிறகு உமக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய எனக்குள்ளான சிந்தனை எனக்குள் என்னை ஏவுகிறது. ஆகையால் உடனடியாக நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னிடத்திலே நான் பேசுகிறேன். நாங்கள் உன்னை நிந்தித்தேன் என்று உம்மால் கடிந்து கொள்ளப்பட்டதை நான் கேட்டேன். ஆனாலும் உள் உணர்வுகளால் என் ஆவி உனக்கு பதில் சொல்ல என்னை ஏவுகிறது என்று சொல்லி நாகமாத்தியனாகிய ஸ்தோபார் யோகுவோட பேச ஆரம்பிக்கிறார். யோகு 20:1-3 அப்பொழுது
நாகமாத்தியனாகிய சோபா பிரதியுத்தாரமாக இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. தேவனுடைய பார்வையிலே நாகமாசியனாகிய சோபர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன என்றால், எதன் அடிப்படையிலே யோவுக்கு இப்பொழுது பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்று பார்க்கும்போது, தேவனுடைய பார்வையில் தேவனுடைய நீதிக்கு விதிவிலக்கு என்பது ஒன்று இல்லை. எல்லாரையும் ஒரே கண் கொண்டு பார்க்கிறார். ஒரே நீதிபதியாக தன்னுடைய நீதியின்படியே எல்லாரையும் அதன் அடிப்படையிலே நியாயம் தீர்க்கிறார். ஆகவே நீர் சொல்லுகிறபடி அல்ல என்று சோபார் யோவுக்கு பதில் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது நாலா வசனத்தை நாம் வாசிக்கிறோம். துன்மார்க்கனின் கெம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்பதையும், அவன் மனுஷரை பூமியில் வைத்த ஆதிகாலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறிவீரோ என்று சோபார் யோவிடத்திலே பேசுகிறார். துன்மார்க்கனை பற்றி சொல்லும்போது, துன்மார்க்கர்கள் அநியாயக்காரர்கள், மலத்தை போல் அழிந்து போவார்கள் என்று சோபா ஒரு உதாரணத்தை காட்டி அங்க பேசுகிறார். துன்மார்க்கனுடைய மேன்மை வானப்பரியந்தம் உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் அவன் தன் மலத்தை போல என்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள் என்று துன்மார்க்கனுடைய முடிவு அழிவு என்பதை குறித்தும், இதையெல்லாம் உமக்கு தெரியாதா என்பதை குறித்தும் அப்படி பேசும்போது தொடர்ந்து வாசிங்க. அவன் ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போய் காணப்படாதவன் ஆனான். இரவில் தோன்றும் தரிசனத்தை போல் பறக்கடிக்கப்படுவான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அவன் போதனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். அவன் விழுங்கிய ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்காலையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. தான் பிரயாசைப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும். அவன் கழிகூறாதிருப்பான். அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியச்சிருந்தபடியினால் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீறியாவதில்லை. ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை. அவன் வேண்டுமென்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாபுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும். தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் தனது கோபத்தின் உச்சரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார். இப்ப நாம் வாசிக்க கேட்ட இந்த பாகத்தை முழுவதுமாக நாம் சிந்திக்கும்போது, துன்மார்க்கன்
எவ்வளவுதான் செல்வங்களையும் அவனுக்கு உண்டான ஜீவாதாரங்களை சேர்த்து வைத்தாலும் அதனால் அவனு திருப்தி அடைய மாட்டான். முடிவு அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போவதுதான். எப்படி மற்றவருடைய உடைமைகளை பறித்து கொண்டானோ அப்படியே அவனுடைய செல்வமும் பறிபோகும். ஆகவே துன்மார்க்கனுக்கு ஏற்றபடியான காரியங்களை தேவன் அவனுக்கு வாய்க்க பண்ணுவார். அவன் எப்படி செய்தானோ அப்படியே அவனுக்கு செய்யப்படும். அதுபோலவே தொடர்ந்து அவன் பேசுகிறான். 24 இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்குவில் அவனை உருவை எய்யும். அவன் அதாவது ஈட்டி பட்டயம் போன்ற இரும்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் இரும்பை உருக்கி செய்யக்கூடிய வில் அவனை ஊடுருவை எய்யும் என்று சொல்கிறார். ஆக இந்த காரியங்களுக்கெல்லாம் அவன் தப்பி போவதில்லை. அவனை அவனுடைய செயல்களே கொண்டு போடும். உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும். அவன் ஒளிக்கும் இடங்களில் காரில் அடங்கி இருக்கும். அவியாத அக்கினி அவனை பச்சிக்கும். அவன் கூடாரங்களில் மீதியாயிருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். ஆக தேவன் படைத்த அந்த படைப்புகள் கூட வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் கூட அக்கிரமக்காரனுக்கும் துன்மார்க்கனுக்கு எதிராக அவனுடைய செயலுக்கு தக்கபடியாக அவனுக்கு விரோதமாக எழும்பும். அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சம்பத்து செல்வம் போய்விடும். அவனுடைய கோபத்தின் நாளிலே அவருடைய துன்மார்க்கனுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய நீதியை செலுத்தும் நாள் துன்மார்க்கன் மேல் தேவன் கோபம் கொள்ளும் நாள். ஆகவே தேவன் துன்மார்க்கனுக்கு நீதியை செலுத்தும் அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். அவனுடைய செல்வங்கள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைகளுக்கு தேவனால் வரும் சுதந்திரமும் என்றான் என்று இங்கே நாகமாத்தியனாகிய சோப்பாருடைய இந்த வார்த்தைகளை நாம் இங்கே யோபு 20 வாசிக்கிறோம். இதை கேட்ட யோபு அவனுக்கு பதிலுரைக்க முற்படுகிறார். அப்படி பதில் சொல்லும்போது இந்த பூமியில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எப்படி இருக்கிறது என்றால் யோபு அவனுக்கு பதில் சொல்கிறார். எப்படி இருக்கிறது இந்த பூமியின் மேலே நடக்கக்கூடிய செயல்கள்லாம் எப்படி இருக்கிறது என்றால் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாய் இருக்கிறது. எவன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்தினுடைய தண்டனையை அனுபவிப்பதில்லை. எவன் துன்மார்க்கனாயிருக்கிறானோ அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கத்துக்குரிய தண்டனையை ஆக்கினையை அடைவதில்லை. அதற்கு மாறாக
துன்மார்க்கன் இந்த பூமியிலே செழிக்கிறான். ஒவ்வொரு செயலையும் நாம் பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகவே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய நீதி வரும் காலத்திலேதான் துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய தண்டனை என்ன என்பதை உணர முடியும் என்று யோபு தன்னுடைய பதிலை அங்கே சொல்கிறார். 21ஆம் அதிகாரம். யோபு பிரதியுத்தாரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேச்சரவு பண்ணுவது போல இருக்கும். நான் பேசப் போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாதிருக்குமா? என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். இதுவரைக்கும் அவனுடைய நிலைமையை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள் என்று யோபு தன் நண்பர்களுக்கு அறிவுரை சொல்லுவதை போல இந்த 6 வாக்கியங்களை யோபு சொல்லுகிறார். 7ஆம் வாக்கியத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, துன்மார்க்கர் ஜீவித்து விருதாவாகி வல்லவர் ஆவானேன். அவர்களோட துன்மார்க்கர் எப்படி ஆகுறாங்க? ஜீவித்து வாழ்ந்து, ஜீவித்துனா வாழ்ந்து, விருத்தராகி விருத்தராகி அப்படின்னா முதிர் வயதாகி வல்லவர் ஆவானேன். துன்மார்க்கன் இடையிலேயே அவன் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்வதில்லை, அவனுக்கு முடிவதில்லை. துன்மார்க்கன் அவன் வாழ்ந்து விருத்தாப்பியனாக முதிர் வயது உள்ளவனாக வரைக்கும் வல்லவனாவானேன், வல்லவனாய் இருக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்கிறார். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். துன்மார்க்கனுடைய பிள்ளைகள் திடப்படுறாங்க. அவன் நல்லா வாழ்றான், செழிப்பா இருக்கிறான், நல்லா முதிர் வயது வரைக்கும் வாழ்றான். இந்த பிள்ளைகள்லாம் அவனோடு கூட நல்ல திடமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருவதில்லை. அவருடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது, அவருடைய பசு சினையழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்ல துன்மார்க்கனை குறித்து சொல்லும் போது இப்படியெல்லாம் இந்த பூமியிலே அவன் நன்றாக இருக்கிறான், அவன் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறது, அவர்கள் தேவனை எங்களை விட்டு விலகிரும் என்று சொல்கிறார்கள். தேவனை அறியாதபடி, தேவன் பேரில் கீழ்ப்படிதல் இல்லாதபடி, பயம் இல்லாதபடி, தேவன் எங்களுக்கு தரக்கூடிய தண்டனைகளை விட்டு எங்களை விட்டு உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்புவோம் என்று சொல்கிறார். தேவனுடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்புவோம். 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? ஒரு மனுஷன் தேவனை சேவிப்பதற்கு அவர் யார்? துன்மார்க்கனுடைய கேள்வி, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னால், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்?
அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இப்போ அவன் தன்னுடைய துன்மார்க்க செயலினாலே அவன் செழித்து வளமுடன் இருக்கும்போது தேவனை மறந்து தேவன் யார் என்று கேட்கிறதும் அவரை நாங்கள் செழிப்பதற்கு எங்களுக்கு என்ன பிரயோஜனம், நாங்கள் எங்கள் நல்லா தாங்க இருந்துருக்கோம், எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று பயன் என்ன என்று அவர்கள் கேட்பதாக இங்கே யோவு துன்மார்க்கனுடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள், இந்த பூமியிலே அவனுக்கு வரக்கூடிய அவன் அனுபவிக்கக்கூடிய செல்வம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், அவனுடைய ஆடு மாடுகளுடைய விருத்தி, இதையெல்லாம் பார்க்கும்போது துன்மார்க்கன் சர்வ வல்லவரை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அவர் யார் என்று கேட்பதாக யோபு அந்த நாகமாத்தியனாகிய சோபாருக்கு பதில் உரை சொல்கிறதாக பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் 16வது வசனம். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை தகுதியும் துன்மார்க்கரை விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய உக்கிரத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பழிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை. தேவன் துன்மார்க்கனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். முதல்ல பார்த்தா அவங்க துன்மார்க்குடைய பிள்ளைகள்லாம் செழித்து வளர்றாங்க. ஒரு ஆட்டு மந்தையை போல அவர்கள் வீட்டிலிருந்து அவர்கள் மகிழ்ச்சியாக வெளியே ஓடுகிறார்கள். இதெல்லாம் துன்மார்க்கனுக்கு நடக்கிறது என்று யோபு சொன்னதை நாம் கேட்டோம், பார்த்தோம், வாசித்தறிந்தோம். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார் என்று இப்பொழுது சொல்கிறார். தேவனுடைய ஒரு நீதி எப்படி இருக்கிறது என்று சொல்லுவோம். யோ மோசே சொல்லும்போது நான் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக அது போல யோபு என்ன சொல்லுகிறார்னா, துன்மார்க்கனுடைய அக்கிரமம் அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்ப துன்மார்க்கன் ஏதோ செய்து அவன் செல்வமாக வளமாக வாழ்ந்து போகும்போது அவனுடைய பிள்ளைகளிடத்திலே அவனுடைய அக்கிரமத்தை அவர் விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று யோ சொல்லுகிறார். 20வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அவனுடைய வழியை அவனுடைய கண்கள் காணும், அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும், சர்வவல்லவருடைய உக்கிரகத்தை அவன் குடிப்பான். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். அவன் தன் வாழ்க்கையிலேயே வாழும் போதே அவன் அழிந்து போகிற ஒரு நிலையை அவனே அனுபவிப்பான், அவனே காண்பான் என்று சொல்கிறார். சர்வ வல்லவருடைய உக்கிரகத்தை, சர்வ வல்லவராகிய தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோபத்தை அவன் குடிப்பான். ஆக அவனுடைய
வாழ்நாள் காலங்களுடைய நாட்கள் மாதங்கள் அவனை வீட்டை பற்றி இருக்கக்கூடிய அவனுடைய விருப்பம் இதெல்லாம் ஒளிந்து போகும். உயர்ந்தோரை நாய்ந்திருக்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும் என்று யோபு தன்னுடைய பதில் கேள்வியை வைக்கிறார். உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாராலாகும்? ஆக தேவன் அவர் தன்னுடைய நியாயத்தை நியாய தீர்ப்பு நீதியை அவர் தாமதித்தும் செய்யலாம், உடனேயும் செய்யலாம். அப்படி அவருடைய நியாய தீர்ப்பு நடப்பதை குறித்து அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து தேவனுக்கு அறிவை உணர்த்துவதற்கு யாராலும் முடியாது. யாரும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டார், கேட்பதில்லை. ஆலோசனை சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் தகுதி இல்லை. 23வது வசனத்திலிருந்து நாம் மறுபடியும் வாசிப்போம். ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். ஒருத்தனை பார்த்தம்னா அவன் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோடு இருந்து சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலல் உள்ளவனாய் சாகிற வரைக்கும் நல்ல பலன் உள்ளவனாக, சக்தி உள்ளவனாக, திடகாத்திரமாக இருந்து அவன் சாகிறான். ஒருவனுடைய நிலைமை அடுத்து அதே மாதிரியாக அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாக இருக்கிறது. அதே சமயத்துல வேறொருவன் இருக்கிறான். 25வது வசனம். வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மனக்கிளேசத்தோடைய சாகிறான். ஆக ஒருத்தன் சாகுற வரைக்கும் நல்லா இருந்துட்டு சாகுறான். வேறொருவன் தினமும் அவன் சாப்பிடும் போதெல்லாம் கூட, போஜனம் பண்ணும் போதெல்லாம் கூட மன வருத்தத்தோடவே போஜனம் பண்ணி மன வருத்தத்தோடவே அவன் சாகுறான். 26. இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள், அவர்களை மூடும். இந்த ரெண்டு பேருக்கும் முடிவு என்ன அப்படின்னா மரணம்தான். ஆனா ஒருத்தன் நல்லா வாழ்ந்தாலும் ஒருவன் கசப்பான, அதாவது வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து மறித்தாலும் மரண படுக்கையில இருக்கும்போது அவர்கள் இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள். புழுக்கள் அவர்களுடைய மாம்சத்தை மூடும்னா அந்த அளவுக்கு புழுக்கள் அந்த மாம்சத்தின் மேலே ஊறும் என்று சொல்றார். 27 வாசிக்கும் போது, இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இதோ நான் உங்கள் நினைவுகளை உங்கள் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாக கொண்டிருக்கும் எண்ணங்களை நான் அறிவேன். ஒரு பிறவுடைய வீடு எங்கே, துன்மார்க்கனுடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள். ஒரு பணக்காரனுடைய மாளிகை அவன் வாழ்ந்த வீடு எங்கே, ஒரு ஏழையினுடைய கூடாரம் துன்மார்க்கனுடைய கூடாரம் குடிசை எங்கே என்று சொல்லுகிறீர்கள். ரெண்டுமே என்ன ஆயிடுது அப்படின்னா ரெண்டுமே அறிந்து போகிறது. ஆக இப்படியே நீங்கள் என்னை குறித்து ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வாசிங்க. வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? 27. இப்போ ஏதாவது வழிபோக்கத்துல கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க இல்லையா? நீங்க அவங்க பேசுனத சொல்றதை நீங்க கேட்டது இல்லையா? ஆனால்
தேவன் இந்த துன்மார்க்கர்களை எதற்காக அவர் விட்டு வைத்திருக்கிறார்? பூமியிலே அவன் செழித்து அவன் வளமுடன் வாழ்ந்து பலமுள்ள வரைக்கும் இருந்து அவன் சாகிறானே, அவன் ஒரு துன்மார்க்கனா இருந்தும் ஏன் தேவன் அப்படி அவனை வைத்திருக்கிறார்? ஏனென்றால் 30வது வசனத்துல ரொம்ப அருமையான ஒரு பதில சொல்றாரு, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கு என்று வைக்கப்படுகிறான். ஆபத்து நாளுக்கு என்று வைக்கப்படுகிறார். இந்த துன்மார்க்கன் அவனுடைய செயலுக்கு தக்க பிரகாரமாக தண்டிக்கப்பட்டு உடனே துன்மார்க்கனுடைய செல்வங்களை எல்லாம் இழக்க பண்ணி அவனை சஞ்சலத்தோடு மரணம் அவனை ஆட்கொள்ளபடி தேவன் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறார். எதுக்காக தேவன் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஆபத்து நாளுக்கென்று அவனை வைத்திருக்கிறார். அவனை கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வர போகிறான், கொண்டு வரப்படுகிறான். அவன் துன்மார்க்கனை தேவன் நியாயம் தீர்த்து அந்த கோபாக்கினையை அவன் மேல் செலுத்துவதற்காக அவனை துன்மார்க்கனை ஆபத்து நாளுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கோபாக்கினையை செலுத்தும் நாள் வரும்போது துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு பயந்தவனுக்கும் தேவனுக்கு விரோதமாக பேசினவர்களுக்கும் இடையேயான அந்த வித்தியாசத்தை அப்பொழுதுதான் நாம் காண முடியும். இப்போது எதிர்மறையாக ஒன்று கொண்டு விரோதமாக நடக்கிறது. நீதிமான் தன்னுடைய நீதியினாலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து அவன் சஞ்சலத்தோடு கூட கூட வாழ்கிறான். துன்மார்க்கன் தன் துன்மார்க்க செயலினாலே செழித்து வளர்கிறான். ஆக இப்படி எதிர்மறையாக நடக்கிற இந்த காரியத்தை தேவன் அல்லிலே அவர் செய்யும்போது துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்பொழுது அவர் காண்பிப்பார். அவர் அந்த கோபாக்கினையை துன்மார்க்கன் மேல் வரவிடுவதற்காகவே இப்பொழுது துன்மார்க்கனை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லிடுவார். 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார்? அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். அவனுடைய கோரி அப்படின்னா அவனுடைய கோரி காக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லும்போது அந்த கோரி என்ற வார்த்தையினுடைய பொருளை இப்ப நாம பார்க்கலாம். 32வது இருப்பினும் கல்லறைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவர், அவர்களின் சமாதிக்கு காவல் வைக்கப்படும். சமாதி அப்படின்னா கல்லறை, பாதாளம், மரித்தோரை அடக்கம் பண்ணுகிற இடம், அதான் சமாதி. உன்னை சமாதி கட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி ஒருவன் சொல்லும்போது அவனை கொன்று அவனை புதைத்து அந்த புதைத்த இடத்துல ஒரு அடையாளமாக ஒரு கட்டடம் கட்டுவதே தான் கோரி என்று இங்கே போட்டிருக்கு. ஆனால் இந்த உருது மொழியிலே கோரி என்றால் அது ஒரு உயரமான கட்டிடம் என்று உருது மொழியிலே சொல்வாங்க. இப்போ தொழுது கருகிற இடம் அது கோரி என்று சொல்லப்படும். ஆனா இங்க அப்படி இல்லை, கோரி என்று இந்த வார்த்தை நாம வச்சிருக்கக்கூடிய கேஜியில பார்க்கும்போது சமாதி என்று புதைத்தவன் இடத்திலே ஞாபகார்த்தமாக கட்டப்படுகிற ஒரு கட்டிடம், அவனுடைய
கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் போரியை தாக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு மனுஷனுடைய கல்லறையிலும் காவல் ஒன்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கோம். ஆகவே பிரேத குழியை இங்கே காவல் பண்ணுவதற்கு ஒரு காவல் வைக்கப்பட்டிருக்கும், சமாதியை காவல் பண்ணுவார்கள் என்கிற ஒரு கருத்தை இந்த திருவுருவத்தில் நாம் வாசிக்கிறோம். இருப்பினும் கல்லறைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவர், அவர்களின் சமாதிக்கு காவல் வைக்கப்படும். தொடர்ந்து வாசிக்கலாம். பள்ளத்தாக்கின் புல் பத்தைகள் அவனுக்கு இன்பமாயிருக்கும், அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்துக்கு செல்வார்கள். ஆக இந்த கல்லறைக்கு இந்த சமாதிக்கு இவன் போகிறதுக்கு முன்னே எவ்வளவோ பேர், எண்ணிக்கையில் அடங்காத பேர் அந்த கல்லறைக்கு போயிருக்கிறார்கள். அந்த புல் பத்தையில இவனுடைய உடல் வைக்கப்பட்டது போல எவ்வளவோ பேர், எண்ணில் அடங்காத பேர் அதை இவனுக்கு முன்னே போயிருக்கிறார்கள். இப்ப இவன் போயிருக்கான், இவனுக்கு பின்னேயும் எண்ணில் அடங்காத பேர் அந்த கல்லறைக்கு போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றாரு, முன்னே போனவங்க எண்ணில் அடங்காத பேர், அவனுக்கு பின்னே போறவர்களும் எண்ணில் அடங்காத பேர். தொடர்ந்து, நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன, உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றான். நீங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தைகளை சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுக்கல, எனக்கு ஆறுதலை உண்டாக்கும் வார்த்தைகளை நீங்கள் சொல்லாதபடி வீணான விருதாவான ஆறுதலை எனக்கு முன்பு சொல்லி இருக்கிறீர்கள். உங்கள் மறுமொழியில் உங்களுடைய பதிலளிப்பின் சொற்பொழிவிலே பேச்சிலே உண்மையில்லை, உண்மையில்லை, பொய்யே மிகுந்து இருக்கிறது என்று சொல்கிறார். யோகு தன் நண்பருடைய வார்த்தைகளிலே உண்மையில்லை, அது பொய்தான் இருக்கிறது, அது விருதாவாக எனக்கு ஆறுதல் சொல்லுகிறீர்கள், அது வீணான ஆறுதலாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தையில் உண்மை இல்லை, பொய்யே இருக்கிறது என்று யோகு தன் நண்பர்களுக்கு மறுமொழியாக சொல்லியிருக்கிறான். இன்னும் சில இன்னும் ஒரு சொற்று பேச வேண்டியிருக்கிறது. தேமானியனாகிய எலிப்பாசும் பில்தாத்தும் சோபாரும் இந்த மூன்று நண்பர்கள் இதுவரை இரண்டு முறை யோகுவுக்கு தங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளை சொன்னதாக நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி அவர்கள் ஆறுதல் சொன்னதாக இருந்தாலும் யோகு அதை ஆறுதலாக எடுத்துக்கொள்ளாதபடி நீங்க பேசியதெல்லாம் வீண், உண்மையை சொல்லாமல் பொய்யவே என்னிடத்திலே பேசுகிறீர்கள் என்று சொல்லி பிடிக்கிறார். இன்னும் ஒரு சுற்று பேச்சு இந்த உரையாடலிலே இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கிறோம். இதுவரைக்கும் நாம் வாசிக்க கேட்ட இந்த பாகத்தை நாம் பார்க்கும்போது, அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது, இது ஒரு நாடக நூல் போல் இருக்கிறது. ஒருவர் பேச, ஒருவர் பதில் சொல்ல, பிறகு இன்னொருவர் பேச, அவர் பதில் சொல்ல, இந்த புஸ்தகத்தினுடைய இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் யோகு. ஆக கதாபாத்திரங்களை பார்க்கும்போது யோகுவும் அவருடைய நண்பர்களும் இன்னும் ஒரு சிலர் பின்னால வர்றாங்க. இவங்களுடைய உரையாடல்கள்
தனித்தனியாக நாடக துணியிலே ஒரு நாடகம் போல இந்த யோகு புஸ்தகம், யோகனுடைய சரித்திரம் இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் முதலில் யோகு பேசுறாரு, அப்படியே நண்பர் முதல் நண்பர் பேசுறார், இரண்டாவது ஒருத்தர் பேசுறாரு, அதுக்கு யோகு பதிவு செய்கிறாரு. இப்படிமா இப்ப இரண்டு சுற்றுகளை நாம் கடந்து விட்டோம். இன்னும் மூன்றாவது சுற்று, மூன்று நண்பர்களும் யோகோடு பேச இருக்கிறார்கள். இந்த மூன்று பேருக்குமே யோகு பதில் சொல்ல இருக்கிறார். அதற்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு கேரக்டர் அதுல வர்றாரு. அவருடைய வார்த்தைகள் இவந்த மூன்று நண்பர்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் ஒரு விசேஷமான வார்த்தைகளாக இருக்கிறதாக வேத அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தேவன் தாமே கிருபையுள்ளவராக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.